ராமாயணத்தோடு தொடர்புடைய சுற்றுலா தலங்களை காண ஒரு அரிய வாய்ப்பாக பாரத் கௌரவ் டூரிஸ்ட் ரயில் விளங்குகிறது. ராமாயண சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஆன்மீக அழகை ரசிக்க வைக்கும் வாய்ப்பை வழங்குவதோடு வியக்க வைக்கும் இயற்கையை ரசிக்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது. இந்த ரயிலில் பயணிப்பதன் மூலம் பகவான் ராமரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட மாபெரும் இந்திய இதிகாச ராமாயணத்தின் புகழ்பெற்ற இந்திய மற்றும் நேபாளத்தின் சுற்றுலா தலங்களை நீங்கள் கண்டு மகிழலாம். சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்சன் திட்டத்தின் கீழ் ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்களை இந்த ரயிலின் மூலம் நீங்கள் சுற்றுலா செல்லலாம். தீம் அடிப்படையிலான சுற்றுலா சர்க்யூட் ரயில்கள் மூலம் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று இடங்களை இந்தியா மற்றும் உலக மக்களுக்கு காண்பிப்பதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராமர் அயோத்தியில் பிறந்தபோது சீதை நேபாளத்தின் ஜனக்பூரில் பிறந்தார். இது ஜானகி மந்திரில் மக்கள் பிரார்த்தனை செய்ய செல்லும் முக்கிய இந்து புனித தலமாகும். தற்போதைய ரயில் சேவைக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இரண்டு அயோத்தி மற்றும் நேபாளத்தின் ஜனக்பூர் இடையே பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் ராமாயண சுற்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுத்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. 8000 கிலோமீட்டர் தூரத்தை 18 நாட்களில் கடக்கும் இந்த சுற்றுப்பயணம் டெல்லியில் தொடங்குகிறது. இந்த ரயில் டெல்லியிலிருந்து புறப்பட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் வழியாக நேபாளத்துக்கு செல்லும். டெல்லியை தவிர அலிகார், துண்ட்லா, கான்பூர் மற்றும் அயோத்தியில் இருந்தும் நீங்கள் ரயிலில் ஏறிக்கொள்ளலாம். சராசரியாக இந்த ரயிலில் பயணிக்க ஒரு நபருக்கு ₹63,370 செலவாகும். சிறப்பு ரயிலில் 14 பெட்டிகள் இருக்கும். அவற்றில் 11 பெட்டிகள் குளிரூட்டப்பட்டவை. 3 அடுக்கு அமைப்பில் இருக்கும். ஒரு பேண்டரி கார், ஒரு உணவக கார் மற்றும் ஊழியர்களுக்கு தனி பயிற்சியாளர் இருக்கும். இந்த ரயிலில் 600 சுற்றுலா பயணிகள் தங்க முடியும். டெல்லியில் தொடங்கிய பயணம் மூலம் முதலில் பக்தர்கள் ராம ஜென்மபூமி கோயில், ஹனுமான் கோயில் மற்றும் நந்திகிராமில் உள்ள பாரத் மந்திர் ஆகிய இடங்களுக்கு செல்வார்கள். பின்னர் ரயில் பீகாரின் பக்சருக்கு செல்லும். அங்கு மக்கள் கங்கையில் உள்ள விஸ்வாமித்திரரின் ஆசிரமம் மற்றும் ராம்ரேகா காட் ஆகியவற்றை பார்வையிடுவார்கள். ஜெய்நகரில் இருந்து நேபாளத்தின் ஜனக்பூருக்கு ரயில் சென்றடையும். மக்கள் ஜனக்பூரில் உள்ள ஹோட்டல்களில் இரவு தங்கி ஜானகி மந்திருக்கு செல்வார்கள். ஜனக்பூரிலிருந்து பீகாரில் உள்ள சீதா மர்மிகையை தரிசித்த பின்னர் ரயில் அங்கிருந்து வாரணாசிக்கு செல்லும். அங்கு மக்கள் நகரத்தில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று சித்திரகூட் வழியாக ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மண் கங்கையை கடந்த இடமான ஸ்ரீங்வேர்பூருக்கு செல்வார்கள். இந்த ரயில் அங்கிருந்து திரையம்பேக்சர் கோயில் மற்றும் பஞ்சவடிக்கு செல்லும் என்றும் அனுமன் பிறந்த இடம் என்று நம்பப்படும் கம்பியின் கிஷ்கிந்தாவுக்கும் செல்லும். அதன் பின்னர் ராமர் வணங்கிய ராமநாத சுவாமி கோயில் மற்றும் தனுஷ்கோடிக்கு செல்வார்கள். அதன் பிறகு பக்தர்கள் காஞ்சிபுரத்துக்கு சென்று சிவகஞ்சி, விஷ்ணு காஞ்சி மற்றும் காமாட்சி கோயில்களுக்கு செல்வார்கள். பின்னர் ரயில் புறப்பட்டு கடைசி இலக்கான தெற்கின் அயோத்தி என்று அழைக்கப்படும் தெலுங்கானாவில் உள்ள பத்திரசாலாவிக்கு செல்வார்கள். அங்கிருந்து டெல்லிக்கு செல்வதன் மூலம் 8000 கிலோமீட்டர் பயணம் முடிவுக்கு வருகிறது.